ஆடி அமாவாசையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடிய பக்தர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வீரகுமரனிடம் கேட்கலாம். வணக்கம் வீரகுமரன், அங்கு பக்தர்களின் வருகையானது எப்படி இருந்தது? பக்தர்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் அங்கு செய்யப்பட்டிருந்தது? விவரங்கள். மோனிசா, உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வெளிமாநிலங்களில் இருந்து நேற்று இரவு முதலே பக்தர்கள் வந்து ராமேஸ்வரத்தில் முகாமிட்டனர். அதிகாலை அக்னி தீர்த்த கடைகளை பித்ருக்கு பிண்டம் எள்ளு வைத்து தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டனர். அமாவாசையொட்டி ஆயிரக்கணக்கான ராமேஸ்வரர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வந்து சுவாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்கள் சுமார் இரண்டு மணி முதல் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வந்தனர். மேலும் திருக்கோயில் மற்றும் நகராட்சி நிர்வாகம் தரப்பில் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஆடி மாசை முன்னிட்டு ராமேஸ்வரம் மாவட்டத்திலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமை உத்தரவின் பேரில் காவல் நிலையங்களிலிருந்து சுமார் 1000 மேற்பட்ட போலீசார் ராமேஸ்வரம் வரவழைக்கப்பட்டு ADSP அருண் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோயிலின் நான்கரை வீதிகளிலும் 60 மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் நுழைவாயிலில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளும் தீவிர சோதனை செய்யப்பட்டு கோயிலுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வந்து கூட்ட நெரிசல் இடங்கள் பல்வேறு இடங்களில் ஆயுதம் தாங்கிய போலீசார் மற்றும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலில் புனித நீராட செல்லும் பக்தர்கள் ஆழமான பகுதியில் செல்லாமல் இருப்பதற்காக மரைன் போலீசார் மூலம் கடற்கரை ஓரங்களில் ரோந்து பணிகள் பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டு வருகின்றன. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் போக வந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கார் பார்க்கிங்கில் போதிய இடம் இல்லாததால் ராமேஸ்வரம் நுழைவாயிலில் வெளியே நீண்ட வரிசையில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு வெளியூர் செல்லும் பயணிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாயினர். தெருக்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டதாலும் உள்ளூர் பொதுமக்கள் போய் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. மேலும் மதுரை, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய பல்வேறு இடங்களில் வந்த பேருந்துகள் மற்றும் ரயில்கள் வந்து தற்போது இயக்கப்பட்டு வருகின்றன. அமாவாசையொட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் அக்னிஞ்சித்தக்கரை மற்றும் சேதுகரை, அரிச்சல் முனை, மாரியூர், தேவிப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் தற்போது தீர்த்தங்கள் ஆடி வருகின்றன பக்தர்கள். மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி வீரகுமரன்.